ഓം തത്പുരുഷാജ വിത്മകെ വഗ്ഗ്രണ്ടായ ധീമകി തന്നോ ദന്തി പരഷ്ടോദയാ വ ഓം ആദിത്യായഷ ഷ്രോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു സുക്കര സനിയാഘവ ഖേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கடந்த காலங்களில் நவக்கிரக சம்பந்தப்பட்ட சிறப்பு மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பொறுப்புகளை மிக மிக தெளிவாக உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இதுவரைக்கும் யாரும் யாருமே சொல்லாத விஷயங்கள் இனிமேல் யார் வந்தாலும் சொல்ல முடியாத மிகப்பெரிய ஒரு விஷயங்களை அமானுஷ சக்தியாக ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி வழங்கிட்டு இருக்குங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குது இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்து பேர் இந்த மாதிரி பாராட்டி சொல்கிறீங்க இல்லையா அதாவது இவ்வளவு பெரிய விஷயங்களை இந்த வயசில் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குது எத்தனையோ இடங்களில் ஜாதகம் பார்த்துருக்கோம் எத்தனை இடத்துல பரிகாரம் பண்ணியிருக்கிறோம் எவ்வளவோ சிறப்புக்களை பற்றி அதாவது இந்த எவ்வளவோ புத்தகங்களை நவகிரக சிறப்புகளை பற்றி படிச்சிருக்கிறோம் ஆனால் ஆஸ்ட்ரோ த்ரீ நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவுக்கு திருக்குறள் சொன்ன மாதிரி ஹச்னு நாலு வரையில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போதனையை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அது எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் குறிப்பாக ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ட்டி நிகழ்ச்சியை பார்த்து அதாவது குடும்பத்தில் பெற்றவங்க பேச்சோ மற்றவங்க பேச்சோ கேட்காத ஒரு பெண் குழந்தை வந்து நம்ம ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியை பார்த்து நம்ம த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய டூ த்ரீ சிக்ஸ்ட்டி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு முறைகளையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் வந்து தானாகவே கையில் எடுத்து செஞ்சு தன்னுடைய குடும்பத்தில் நல்ல பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமாக வந்துட்டுருக்குது யாராலும் அடக்க முடியாத அந்த குழந்தை வந்து டூ த்ரீ சிக்ஸ்டி மூலமாக நல்லதொரு ஆன்மீக பயணம் வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் எவ்வளவோ சாதனை அப்படிங்கிறத விட எவ்வளவோ போதனை அப்படிங்கிறத விட வேதனையில் உள்ளவங்களை காப்பாற்றுது ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இனி நிகழ்ச்சிக்கு வருவோம் அதாவது நவ கிரகங்கள் மொத்தம் ஒன்பதுன்னு தெரியும் அந்த ஒன்பது கிரகங்களில் ராகு திசையினுடைய ஒருவருக்கு ராகு திசை பொழுது ராகு பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ராகு பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பதினெட்டு வருடங்கள் அதாவது பதினெட்டு வருஷங்களாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி ராகு பகவான் அப்படிங்கிறது சுப கிரகமாக அல்லது பாப கிரகமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திர ரீதியாக ராகு பகவான் பாப கிரகமாக சாஸ்திர வர்ணிக்கப்பட்டிருக்குது அதாவது ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழியை நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி கொடுக்கறதுல வந்து இருக்கிற கிரகங்களிலேயே ரொம்ப வலிமையான கிரகம் ராகு பகவான் அதாவது நம்ம சனி பகவான் வலிமையை நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த சனி பகவானுக்கும் மேலான அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் சனி பகவானுக்கு மேலான மிகப்பெரிய ஒரு வலிமை ராகு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நவ கிரகங்களிலேயே ஷர்ப கிரகமாகவும் சாயா கிரகமாகவும் விளங்கக்கூடிய அமைப்பு ராகு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு மற்ற ஏழு கிரகங்களும் தன்னுடைய சுற்றுப்பாதையில் முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ராகு பகவானும் கேது பகவானும் மட்டும்தான் தன்னுடைய சுற்றுப்பாதையில் பின்னோக்கி சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் கொள்ளை பக்கம் நடக்கிற சண்டையாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டில் எல்லைப்புறத்தில் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி அதுக்கு காரணம் இந்த ராகு பகவான் தான் பெட்ரோல் விலை அதிகமாக போயிடுச்சு பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சுன்னு கவலைப்படுறோம் இல்லையா அந்த பெட்ரோல் விலை அதிகமாகும் பெட்ரோல் விலை குறைவதற்கும் பெட்ரோல் உற்பத்தி ஆகுவதற்கும் முழு முதற் காரணம் இந்த ராகு பகவான் தான் ஏன் ஒரு நாட்டுடைய ஒருவருடைய பொருளாதாரம் அப்படிங்கிறத விட ஒருவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறத விட ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறுவதற்கும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் பின்னடைவு ஏற்படுவதற்கும் ராகு பகவான் தான் முழு முதற் காரணமாக வந்துட்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் வண்டி வாகனம் ஆடம்பர சம்பந்தப்பட்ட வகையில் ஒருவருக்கு சேரணும் அப்படின்னா அதுக்கு ராகு பகவானுடைய பங்கு முக்கியமாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மற்ற ஏழு கிரகத்தை விட வலிமையான கிரகம் ராகு பகவான் எதனால சொன்னோம் அப்படின்னா வார நாட்கள் ஏழு ஏழு நாட்களுமே ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஆனால் ஏழு நாட்களில் ஏழு கிரகத்துடைய ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் வந்துட்டு இருந்தால் கூட இந்த ஏழு நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் இந்த ராகு பவனுடைய ஆதிபத்தியம் ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் அப்படிங்கிற அமைப்பில் மிகப்பெரிய ஆதிக்கமாக இருந்துகிட்டு இருக்கும் ராகு ராகுபவானுடைய அதி தேவதை துர்க்கை இந்த ராகு பகவான் ஒருவருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகு பகவான் மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி விருச்சிகம் மகர ராசியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு ராகு பகவான் மிகப்பெரிய அமைப்பை மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் உங்களுக்கு பொற்கால ஆண்டுகள் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சொர்க்கத்தையும் ஆடம்பரங்களையும் அனுமவிக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே ராகுபகவான் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஐந்து ராசிகளை தவிர்த்து வேறு ராசிகள் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில உலக அனுபவங்கள் இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இதே ராகு பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருந்தார் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத விட இந்த குரு பகவானுடைய வீடு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆட்சி வீடு சொந்த வீடு என்று சொல்லக்கூடிய அதாவது தனுச ராசிகளையோ மீன ராசிகளேயோ இந்த ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா இதே ராகு பகவான் இழந்த செல்வத்தையும் அதாவது இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தையும் நலிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தையும் நிச்சயமாக கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடந்த காலங்களில் அவமானமே ஏற்பட்டிருந்தால் கூட அந்த அவமானத்துக்கு மேலான இரண்டு பங்கு வெகுமானங்களை கொடுக்கக்கூடிய தகுதி ராகு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு பொதுவாக ஒரு நாட்டில் மக்கள் நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய செலவுகளை விட மக்களுடைய பாதுகாப்புக்காக இராணுவ செலவு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நம்ம கவனிக்க பட வேண்டிய விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் எந்த ஊராக இருந்தாலும் எந்த கிராமமாக இருந்தாலும் எந்த நகரமாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் எல்லோருமே சொல்லக்கூடியது நான் நல்லவன் நான் யாருக்கு தேங்கு பண்ணுறதுலையும் சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் எல்லோருமே தன்னுடைய பாதுகாப்புக்காக பல மில்லியன் செலவு பண்ணிட்டுருக்காங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாங்க அதற்கும் இந்த ராகு பகவான் தான் அந்த மாதிரி இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நன்மையில் இருந்தாலும் சரி அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து இருந்தாலும் சரி இந்த ராகுபவனுடைய நன்மைகளை மட்டும் நீங்கள் அனுபவிக்கணும் ராகுபவனுடைய திசா வரக்கூடிய காலங்களில் நீங்கள் மிகப்பெரிய நன்மையை அடையணும் அப்படின்னா அதற்கு வெள்ளிக்கிழமை எதிரிகள் உதிரியாக கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய ராகு காலத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி செல்வ செழிப்பு சேரக்கூடிய பாக்கியங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒருவருக்கு செல்வ தடை ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு விளக்கு போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதே வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து மதியம் மூணு டு நாலரை ராகு காலத்தில் வந்து நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவுதான் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடியது அல்லது அந்த எதிர்ப்புக்கள் அடியோடு தவிடுபடியாக கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரியான நல்ல நன்மைகளை சந்திக்க முடியும் அதே மாதிரி இந்த ராகு பவன் மூலமாக நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே பௌர்ணமி வழிபாடு அதாவது பௌர்ணமி என்று வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் விடியல் அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பு கிடைக்குங்கிறது பொதுவான விதி அந்த பௌர்ணமி திதி வரக்கூடிய நாட்களில் ராகுபவானுடைய வழிபாடு அப்படிங்கிறத விட பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு பொதுவாகவே பொதுவாகவே ராகுபவான் எவ்வளவு யோகத்தை கொடுத்தாலும் சரும நோய்களை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால அந்த சரும நோய்களிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மாதிரி பௌர்ணமி வழிபாடு வச்சுக்கிறது பௌர்ணமி அதாவது அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது முடிஞ்சளவுக்கு நீங்கள் பசும்பால் வாங்கி கொடுத்து அந்த பாலாபிஷேக நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வது சிறப்பாக இருக்கோம் பொதுவாகவே ராகு பகவான் வரும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அதாவது ராகு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதாவது சொந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த துர்க்கை அம்மன் ராகு பகவானுடைய அதி தேவதையாக விளங்கக்கூடிய இந்த துர்க்கை அம்மனுடைய வழிபாடு இதே ராகு காலத்தில் வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்